டுடே கொஸ்டின் இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் செலினியம் இன் பெராக்சிடேஸ் அன்ஹைட்ரஸ் என்சைம் இஸ் 0.5 by weight. அட்டாமிக் வெயிட் 78.4. தென் த மினிமம் மாலிகுலர் வெயிட் ஆஃப் பெராக்சிடேஸ் அன்ஹைட்ரஸ் என்சைம் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெராக்சிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் வந்து இருக்குது, அது வந்து ஒரு பயோ என்சைம். ஓகேவா? ஸோ பயோ என்சைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூமன் பாடியில் வந்து யூஸ் பண்ணக்கூடியது, ஹியூமன் பாடின்னு இல்லை அனிமல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கேட்லிஸ்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கெமிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேட்லிஸ்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா கேட்லிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்ரலாகவே கேட்லிஸ்ட் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் கேட்லிஸ்டோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எய்தர் இன்க்ரீஸும் பண்ணலாம் இல்லை டிக்ரீஸும் பண்ணலாம். அது வந்து என்னன்னா, ஒரு ரியாக்ஷன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணும். அந்த கேட்லிஸ்டே நமக்கு வந்து ரெண்டு டைப் இருக்குது, பாசிட்டிவ் கேட்லிஸ்ட் இருக்குது, நெகட்டிவ் கேட்லிஸ்ட் வந்து இருக்குது. பாசிட்டிவ் கேட்லிஸ்ட் என்ன பண்ணும், ரியாக்ஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். நெகட்டிவ் கேட்லிஸ்ட் வந்து என்ன பண்ணா, ரியாக்ஷன் ரேட் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணிவிடும். நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணா, ஒரு ரியாக்ஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் கேட்லிஸ்ட்டை. ரொம்ப ரேர் கேஸ் வந்து 1 or 2 cases தான் என்ன பண்ணுவோம், ரியாக்ஷன் ரேட்டை நம்ம டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கேட்லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அப்போ கேட்லிஸ்ட்னாலே ஓவராலாக நமக்கு என்ன டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, அது வந்து ரியாக்ஷன் ரேட்டை வந்து நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? அது வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் கேட்டோன்னு என்ன சொல்லுவாங்க, ரியாக்ஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதை கூட ஒரு கொஸ்டினாக வந்து கேட்கறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ கேட்லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ 3 options கொடுப்பாங்க. இட் வில் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன், டிக்ரீஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன், நோ சேஞ்சஸ், அப்புறம் சேஞ்ச் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. நம்ம வந்து கேட்லிஸ்ட்னால நம்ம என்ன நினைச்சிருவோம் பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணணும்னு நினைப்போம். அப்படி கிடையாது, அது சேஞ்ச் பண்ணிவிடும். சேஞ்ச் பண்ணிவிடுன்னா அது இன்க்ரீஸும் பண்ணலாம், எதிர் வந்து நம்ம டிக்ரீஸும் பண்ணலாம். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கல் சிஸ்டத்தில் நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்லிஸ்ட் யூஸ் பண்ணனும்னா, அதுக்கு தனியா நேம் வச்சிருக்காங்க, என்சைம் வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி வேற, பயோ கெமிஸ்ட்ரி வந்து வேறன்னு சொல்லுவாங்க. நம்ம பயோ கெமிஸ்ட்ரி வந்து பயோ கெமிஸ்ட்ரினால என்ன பண்ணுவாங்கன்னா, சில மாலிகுல், ஒரு கெமிக்கல் மாலிகுல் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கார்போஹைட்ரேட், புரோட்டீன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் மாலிகுல் தான். அப்ப நம்ம நார்மலா கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதுக்கு ஒரு டேம் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே பயோ பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து வேற பேர் வைப்பாங்க. இப்போ நம்ம கெமிஸ்ட்ரியில என்ன பண்ணுவோம், ஒரு ரியாக்ஷன் ரேட் வந்து இங்க சேஞ்ச் பண்றதுக்கு கேட்டலிஸ்ட்னு யூஸ் பண்ணுவோம். அங்க என்சைம் பாத்தீங்கன்னா அதே ரோல் தான் பண்ணும். ஆனா அது பயாலஜிஸ்ட் வந்து யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து என்சைம் வந்து தனியா பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப பயாலஜிஸ்ட் யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து கொஞ்சம் வேற பேர் வந்து இருக்கும். சோ இங்க என்சைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் தான். ஓகே ஓகே. பெராக்சிடேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து இங்க யூஸ் பண்றாங்க. அந்த பெராக்சிடேஸ் வந்து பாத்தீங்கன்னா செலினியம் மெட்டல் வந்து இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு தெரியும் ஹீமோகுளோபின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அயன் மெட்டல் வந்து இருக்குது. அதே மாதிரி இங்க என்ன பண்ணா, பெராக்சிடேஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா செலினியம் மெட்டல் வந்து இருக்குது அப்படின்னு வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 0.5 weight percentage வந்து இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்சைமோட வெயிட் வந்து 100 grams இருந்துச்சு, 100 grams per mole இருந்தது அப்படின்னா, அந்த பெரா செலினியம் வந்து அதில் எத்தனை கிராம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.5 grams per mole வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க, பெராக்சிடேஸோட உண்மையான மாலிகுலர் வெயிட் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து உண்மையான மாலிகுலர் வெயிட் வந்து நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, எத்தனை கிராம் வந்து அங்கே வந்து செலினியம் இருக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, உண்மையான பெராக்சிடேஸ் அந்த என்சைமோட மாலிகுலர் வெயிட் என்ன அப்படின்னு தான் வந்து கேட்டுக்கிறாங்க. இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, மினிமம் மாலிகுலர் வெயிட் ஆஃப் பெராக்சிடேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது வந்து மினிமம், சில இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா அந்த என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 molecules வந்து கம்பைன் ஆகி இருக்கிறது கூட நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா டைமர் ட்ரைமர் அந்த மாதிரிலாம் வரதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே வந்து மினிமம் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மினிமம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் செலினியம் பிரசன்ட் இன் 1 mole ஆஃப் பெராக்சிடேஸ் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா, அங்கே ஒரே ஒரு செலினியம் வந்து இருக்குது நம்ம வந்து வச்சுப்போம். ஓகேவா? இல்லை மேபி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்சைம் நிறைய செலினியம் கூட இருக்கலாம். இப்போ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாலிகுலில் 2-3 metal கூட வந்து நமக்கு வந்து உள்ள பைண்ட் ஆயிருக்கும். இங்கே வந்து நம்ம என்ன படுத்துக்கு பார்த்தீங்கன்னா, மினிமம் மாலிகுலர் வெயிட் அப்படின்றதுனால ஒரே ஒரு செலினியம் வந்து உள்ள இருக்கதை நம்ம வந்து வச்சுப்போம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, பெராக்சிடேஸ் என்சைமில் வந்து பார்த்தீங்கன்னா 100 grams இருந்துச்சு அப்படின்னா அதில் எத்தனை கிராம் இருக்குது, 0.5 grams வந்து பார்த்தீங்கன்னா செலினியம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போனா செலினியத்தோட உண்மையான அட்டாமிக் வெயிட் வந்து எவ்வளவு, 78.4. அப்போ அந்த 78.4 grams, அதாவது ஒரு செலினியம் ஒரு என்சைமில் இருக்குது அப்படின்னா, அப்போ அது வந்து எவ்வளோ மாலிகுலர் வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சின்ன கால்குலேஷன் தான். இது வந்து நம்ம லோயர் கிளாஸ் வந்து படிச்சிருப்போம், மேக்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஓகேவா? ஒரு வீடை வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் சேர்ந்து 4 நாளில் கட்டுறாங்க. அப்போ 20 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் கட்ட முடியும்? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 0.5 grams, இங்கே வந்து 100% கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.5 grams செலினியம் வந்து இருக்கும்.
எப்போ அந்த பெராக்சிடேஸோட என்சைமோட மாலிகுலர் வெயிட் வந்து 100 இருந்தால், ஓகேவா? ஆனா நமக்கு எவ்வளவு கிராம் ஆஃப் செலினியம் வந்து இருக்குது? 78.4. அப்ப நீங்க இந்த இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பெராக்சிடேஸோட மாலிகுலர் வெயிட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 1.57 × 10⁴ கிராம் பர் மோல் வந்து கிடைக்குது. ஆனா இந்த ப்ராப்ளத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடுவாங்க, ஓகேவா? இதை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்படி மாத்தி எழுதிடுவாங்க. ஏன்னா 0.55% 0.5 × 100 தான் இருக்கும் இல்லையா? அப்ப 0.5 × 100 × 78.4 வந்து நம்ம போட்டுருவாங்க. அதாவது பெராக்சிடேஸ் வந்து 100 கிராமா இருந்துச்சுன்னா செலினியத்தோட கிராம் வந்து பாத்தீங்கன்னா 0.5. அப்பனா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மாலிகுலர் இவ்வளவு 78.4 வந்து போட்டுருவாங்க. இது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தப்பு, இது வந்து கரெக்டான மெத்தட் வந்து கிடையாது, ஓகேவா? சோ இது வந்து தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் பண்ணணும். அப்ப எப்படி சார் பண்றது, எதை நியூமரேட்டர்ல போறது எதை டினோமினேட்டர்ல போறது குழப்பமா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்பவுமே நீங்க கெமிஸ்ட்ரியில நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரே இன்ஃபர்மேஷன் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல வரக்கூடாது. ரெண்டுமே நியூமரேட்டர்லயோ இல்ல ரெண்டுமே டினாமேட்டர்லயோ வந்து வரக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இங்க 100 மென்ஷன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பெராக்சிடேஸோட வெயிட், 0.5 செலினியத்தோட வெயிட், ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணோம், 78.4 செலினியத்தோட அட்டாமிக் வெயிட். அப்போ இங்க செலினியத்தோட இன்ஃபர்மேஷன் ரெண்டுமே ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க, ஒன்னு நியூமரேட்டர்ல இருக்குது ஒன்னு டினாமேட்டர்ல இருக்குது. அப்படி இருந்தா அது பாத்தீங்கன்னா அது வந்து கரெக்டான மெத்தட்னு அர்த்தம். இப்போ நீங்க ரெண்டாவது ராங் மெத்தட் வந்து பாருங்க, 0.5 எதோட இன்ஃபர்மேஷன் செலினியத்தோட இன்ஃபர்மேஷன், 78.4 செலினியத்தோட இன்ஃபர்மேஷன். அப்ப ரெண்டுமே வந்து நியூமரேட்டர் வந்து வரக்கூடாது. எப்பவுமே ஒரே இன்ஃபர்மேஷன் ரெண்டுமே நியூமரேட்டர்லயோ இல்ல டினாமேட்டர்லயோ அப்படி வரக்கூடாது. அப்படி போடுறீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம், ஓகேவா? எப்பவுமே அந்த சேம் இன்ஃபர்மேஷன் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் தான் வரணும். இதான் வந்து கரெக்டான மெத்தட். சோ இந்த ப்ராப்ளத்தை வந்து இப்படிதான் நீங்க சால்வ் பண்ணணும்.